உணர உணர ஆயிரம் தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டுவது போல இருக்கும்ங்கிறார். ஆயிரம் தேனி ஒன்னா சேர்ந்து கொட்டுனா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்ன வேணா இருக்கும் இந்த மண்டைன்றது அப்படிதான், பல லட்சம் வருஷம் துறக்காத வாசல் அது, பத்தாம் வாசல். பல ஜென்மத்தினுடைய பதிவுகள் இந்த மண்டைக்குள்ள கர்ம பதிவுகளாக ப்ளூ பிரிண்டா சேவ் ஆயிருக்கு. போட்டு சாவியை போட்டு ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி ஓபன் பண்ணிருவீங்க, ஓபன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், பாம்பு வரும், பள்ளி வரும், தேள் வரும், டைனோசர் வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும். ஏன் இது மொத்தமும் உங்க பதிவுல இருக்கு, இது மொத்தமும் பாடி வழியா வெளியேறணும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே சுட்டரிக்கணும், ரெண்டுத்துல ஏதோ நடக்கணும். ரொம்ப ஹீட் இருக்கு, ஒரு 2000 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய, 2000லாம் இல்லை, இது செல்சியஸ் அளவே இல்லைன்ற, ஃபாரன் ஹீட் அளவே இல்லைங்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நெருப்புக்குள்ள உள்ள போறீங்க, என்ன மிஞ்சும்? ஆமாம், போன் இருக்குமான்றது டவுட் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே, அப்புறம் அவ்வளோ ஹீட்டில் இருந்தால் அப்புறம் என்ன இருக்கும். ஆனால் அதுக்கு அவ்வளோ அழகாக டேர்ம் பண்ணுறாங்க பாருங்கள் சித்தர், பட் டோன்ட் வரி. ஏன்டா டே நெருப்பூவில் உள்ளே போயிட்டு வெளியே வாங்குற, அப்புறம் டோன்ட் வரின்னு சொல்கிற, ஒய் டோன்ட் வரி. ஆன்மீகம் என்பது நெருப்பில் நடந்து வெளியே வருவதை போன்றது, ஆனால் இந்த நெருப்பை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் இது உங்களை அழிக்காது. ஆனால் எதெல்லாம் நீங்கள் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, எதெல்லாம் நீங்கள் என்ற ஒன்றே இல்லையோ அதெல்லாம் அழிச்சிருமா அப்படின்னு அங்க என்ன இருக்கும். அப்ப இந்த பயணத்துல வந்துட்டு இன்னொரு விஷயம் நம்ம என்ன நம்ம பர்சனலா வந்துட்டு இதுல பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் போங்க நான் பார்க்குறேன், நான் பார்த்துட்டு நான் வரேன், நீங்கள் உங்களோட முன்னேற்றத்தை பார்த்துட்டு வரேன், உங்களோட சக்ஸஸை பார்த்துட்டு வரேன், உங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு வரேன், அதுவும் ஒரு தப்பான கருத்து தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி பர்சன் ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியும் ஒவ்வொருத்தரோட நாலேஜும் ஒவ்வொருத்தரோட நோக்கமும் வேறு வேறையாக இருக்கிற பட்சத்தில் எப்பயுமே இன்னொருத்தங்களை பார்த்து நாம் வரேன் அப்படின்ற முடிவு வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது. அதே சமயத்தில் நம்ம குருஜி சொல்கிற எல்லா விஷயமும் இன்றைக்கி கரண்ட் லைஃப் ஸ்டைலில் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். த வே ஆஃப் டூயிங் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதே சமயத்தில் அவங்களோட டீச்சிங் வந்துட்டு மேபி நம்மளுக்கு புரியாமல் இருக்கமோ ஒழிய தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதனோட பர்சனல் அனுபவம் புரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் அவங்க கண்டிப்பாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு புரிகிற வரைக்கும் குருஜி வந்துட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ அவர் உங்களுக்கு எப்பயுமே விளக்கம் கொடுக்கறதுக்கு வந்துட்டு அவர் நோ சொன்னதே கிடையாது. உங்களுக்கு கேள்வி இருக்கா, உங்களுக்கு புரிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா குருஜியோட முழுமையான நோக்கம் எல்லாமே இந்த பிறப்போட பலனை அடைஞ்சு பிறப்போட இந்த பிறப்போட பலன் என்ன, நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், அடுத்தது எங்கே போக போகிறோம், ஏன் போகிறோம், எப்படி போகிறோம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டுமே நோக்கமாக இருக்குது. அப்போ இந்த பயிற்சியில் யார் யாரெல்லாம் இன்னும் கலக்கலை கேள்விப்பட்டிங்கன்னா வந்து கலந்துக்குங்க. மலேசியாவில் உலக மலேசியில் தொடர்பு கொள்ளுங்க. மலேசியாவில் பயிற்சி இருக்குது, துபாயில் இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ ரீசன்லி குருஜி வந்துட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தாங்க. ஸோ அங்கேயும் அடுத்த கட்ட பயிற்சிக்கு வந்து ஆன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ யார் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரே ஒரு நோக்கம், எல்லாருமே அந்த ஆன்ம விடுதலை அடையணும். அது அதுக்காக அந்த பயணத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வருகின்ற 22ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 6 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிட்னியில் வந்து சிட்னி மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இலவசமான சத்சங்கத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ சிட்னி மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த இலவச சத்சங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய நம்ம ஆஸ்திரேலியன் கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை டைரக்ட் கால் மூலமாகவோ கால் பண்ணி தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். உண்மையை ஒருவன் உணர 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 ஆயிரம் தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டுவது போல இருக்கும்ங்கிறார். ஆயிரம் தேனி ஒன்னா சேர்ந்து கொட்டுனா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. போகாது, அங்கே பியூட்டியாக தான் போயிட்டு போயிட்டு வரும், போயிட்டு போயிட்டு வரும், போயிட்டு போயிட்டு வரும். போய் ஏங்க ஒரு தேனி கொட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், சுகமாக இருக்குமா? ஆயிரம் தேனி ஒன்றாக சேர்ந்து கொட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஆல் அபவுட் கோயிங் வெரி டீப்பர் இன்சைட். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு ரூம் ஒன்று இருக்குது, 100,000 வருஷம் அந்த ரூமையே ஓப்பன் பண்ணல, 100,000 வருஷம் கழிச்சு அந்த ரூமை ஓப்பன் பண்ண போறீங்க, உள்ள என்ன இருக்கும்? ஏன் 100,000 வருஷம் சொல்றேங்க, ஏன்னா டஸ்ட் இருக்குன்றீங்க மனசாட்சியே இல்லாம, என்னங்க இருக்கும் உள்ளுக்குள்ள?
என்ன வேணாலும் இருக்குங்க, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குங்க தெரியும், பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், பூரான் இருக்கும், டைனோசர் இருந்தால் கூட இருக்கும், கடைசியில் ஒரு டைனோசர் அங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சாலும் அடைஞ்சிருக்கும், எவனுக்கு தெரியும், யாருக்கா தெரியுமா டைனோசர் எப்படி ஜீவசமாதி அடையுதுன்னு கேட்காதீங்க. அடைஞ்சிருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, எக்ஸப்ஷனல் கேஸில் என்ன வேணாலும் இருக்கும். இந்த மண்டைன்றது அப்படிதான், பல லட்சம் வருஷம் துறக்காத வாசல் அது, பத்தாம் வாசல், பல ஜென்மத்தினுடைய பதிவுகள் இந்த மண்டைக்குள்ள கர்ம பதிவுகளாக ப்ளூ பிரிண்டாக சேவ் ஆயிருக்கு. போட்டு சாவியை போட்டு ஓப்பன் பண்ணிருவீங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும், பாம்பு வரும், பல்லி வரும், தேள் வரும், டைனோசர் வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும். ஏன், இது மொத்தமும் உங்கள் பதிவில் இருக்கிற இது மொத்தமும் பாடி வழியாக வெளியேறணும், இல்லாட்டினா உள்ளுக்குள்ளேயே சுட்டு எரிக்கணும், ரெண்டுத்தில் ஏதோ நடக்கணும். எஸ்ஆர்னோ எவன் சொன்ன ஆன்மீக மலகானதுன்னு? இதை எப்படி டேர்ம் பண்றாங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் லைக் கெட்டிங் இன் டு தி ஃபயர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆன்மீகம் என்பது நெருப்பிற்குள் நடந்து வெளியே வருவதை போன்றது. நெருப்புக்குள்ள நடந்து வெளியே வந்தீங்கன்னா என்ன இருக்கும், எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும், வேற என்ன இருக்கும், இல்லை ரொம்ப ஹீட் இருக்குது, ஒரு ஒரு 2000 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய 2000லாம் இல்லை, இது செல்சியஸ் அளவே இல்லைன்றேன், ஃபாரன் ஹீட் அளவே இல்லைங்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நெருப்புக்குள்ளே உள்ளே போகிறீங்க, என்ன மிஞ்சும், ஆமாம் போனு இருக்குமான்றது டவுட்டு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே, அப்புறம் அவ்வளோ ஹீட்டில் இருந்தால் அப்புறம் என்ன இருக்கும். ஆனால் அதுக்கு அவ்வளோ அழகாக டேர்ம் பண்ணுறாங்க பாருங்க சித்தர், பட் டோன்ட் வரி, ஏன்டா டே நெருப்புக்குள்ள உள்ளே போயிட்டு வெளியே வாங்குற, அப்புறம் டோன்ட் வரின்னு வேறு சொல்கிறேன், வை டோன்ட் வரி, திஸ் fire won't destroy you, but this fire will destroy what are all not you. எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, ஏதா புரிஞ்சுக்க முடியுதா? ஆன்மீகம் என்பது நெருப்பில் நடந்து வெளியே வருவதை போன்றது, ஆனால் இந்த நெருப்பை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் இது உங்களை அழிக்காது, ஆனால் எதெல்லாம் நீங்கள் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, எதெல்லாம் நீங்கள் என்ற ஒன்றே இல்லையோ அதெல்லாம் அழிச்சிருமா. அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், இறை மட்டும்தான் இருக்கும், நீங்களும் அந்த நெருப்பு ஒன்றாயிருவீங்க, இந்த நான்றது போயிடும், அகங்காரம் போயிடும், வலிக்காது ஒரு கட்டத்துக்கு மேலேயே, நீங்களும் நெருப்பும் ஒன்றாக இருப்பீர்கள். ஆஸ் இட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ உங்களை சுற்றி நிறைய முடிச்சுகள் நீங்களே போட்டு வச்சிட்ருக்கீங்க, நான் இது, நான் அது, நான் இப்படி, நான் அப்படி, என்னால் இதை பண்ண முடியும், என்னால் அதை பண்ண முடியும், நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன், நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன், இன்னும் என்னால் என்னெல்லாம் பண்ண தெரிய முடியுமா, இது எல்லாம் வேலையத்த வேலை. பெரிய அறிவாளி தானே நீங்கள், கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, டக்குன்னு பிளாக் அவுட் ஆயிடுச்சு கண்ணு, என்ன பண்ணுவீங்க, என்னங்க பண்ணுவீங்க, பேசிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க, கண்ணு அப்படியே மேலே ஏறி அப்படியே விழுந்துட வேண்டியதான். அப்படித்தானே அப்துல் கலாம் பேசும்போது பார்த்தீங்களா, வீடியோலையாவது பார்த்தீங்களாங்க, அப்துல் கலாம் யாருங்க, இந்தியாவினுடைய முன்னாள் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம், ஆவுல் பக்கீர் ஜெய்னுல் ஆப்தின் அப்துல் கலாம், அவர் எப்படி உயிர் போச்சு பாத்தீங்கல்ல, பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க கண்ணு தூக்கி, அதாவது செத்து போயிட்டான்னு அர்த்தம் இல்லை, உடல் போயிருச்சு, ஏன்னா ஆன்மா பவர்ஃபுல் ஆயிடுச்சு, எக்ஸிட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், அவர் சேஃப் ஆயிட்டாரு, நம்ம சேஃப் ஆயிட்டோமா, உங்களுக்கு எப்ப கண்ணு தூக்கும், தூங்கும் போது லைட்டா தூக்குங்க, பயிற்சி பண்ணும்போது லைட்டா தூக்குங்க, அப்புறம் மறுபடியும் மூடிப்போங்க, ஒரே அடியா எப்ப தூக்கும் உங்களுக்கு, எப்ப வேணாலும் தூக்கும், இப்போ வருமோ, இன்னைக்கு வருமோ, நாளைக்கு வருமோ, நாளானிக்கு வருமோ, அடுத்த வாரம் வருமோ, அடுத்த மாதம் வருமோ, அடுத்த வருஷம் வருமோ, அதுக்கு அடுத்த வருஷம் வருமோ, ஆனால் வரும், வரும் தானே, என்ன பதில் வச்சுருக்கீங்க கொண்டு போகிறதுக்கு, டாம்பின்ஸில் 2 ப்ராப்பர்ட்டி, லிட்டில் இண்டியாவில் 2 ப்ராப்பர்ட்டி, அந்த லிட்டில் இண்டியாவில் இருக்கக்கூடிய ஹாலிடே இன்னும் என்னோடது தான், கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் மேலே என்ன வச்சுருந்த ஹாலிடேன், யாருக்கு என்ன பலன் செய்தாய், உன்னால் எத்தனை பேர் பலனடைந்தார்கள், இதுதான் கேள்வி, நீங்கள் எத்தனை ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தீங்கன்றது கேள்வி இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டியில் எத்தனை பேர் நல்லா இருந்தாங்க,
எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு பாவம் இவ்வளோதான் கேள்வி. ஃபைனலாக ஒன்றுதான் உங்களுக்கு சொல்ல வரேன், இதில் நான் சொல்ல வர மேட்ரு ஒன்று தான். என்ன அப்படின்னா, நீங்கள் யாரும் நல்லவங்க கிடையாது, இன்றைக்கி புரிஞ்சுக்கோ, இன்க்ளூடிங் மீ. நான்லாம் ஒன்றா நம்பர் அயோக்கியம், நான் ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் எப்போ ஏற்றுக்க போகிறீங்க? ஏற்றுக்கலனா வலிக்கும். ஏன் உங்களுக்கு அது வலியை கொடுக்குன்னா, நான் நல்லவன், என்ன மாதிரி அவன் இல்லையன்றதுனால வலிக்குது. நானே ஒரு கேடு கட்டவன், அப்போ அவன் அப்படித்தானே இருப்பான். இப்போ வலிக்குமா உங்களுக்கு? இல்லைங்க, நான் கேடு கெட்டவனாக இருந்தால் நான் ஏற்றுப்பேன். இதுதான் லாக், இது ட்ராப், அப்படி போகாதீங்க. நான் கேடு கெட்டவன் தான், எப்படி ப்ரூவ் பண்ணிட்டுமா இப்போ உங்களுக்கு? நீங்கள் கேடு கெட்டவன்ற ப்ரூவ் பண்ணிட்டுமா வேணாமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் ப்ரூவ் பண்ணட்டுமா வேணாமான்னு சொல்கிறேன். ப்ரூவ் பண்ணட்டுமா வேணாமா? கேடு கெட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? துர்குணங்கள் நிறைந்த ஒரு மனிதன் அர்த்தம். துர்குணங்கள்னா என்ன? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசுகின்ற 10 விதமான துர்குணங்கள் உங்களுக்குள்ள இன்னும் இருக்கு. அதனால தான் உயிரோடு இருக்கீங்க. தெரியுமா உங்களுக்கு எப்படி நீங்க நல்லவன் சொல்றீங்க? நல்லவன்றதுக்கு யார் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்தது? அதனாலதான் சொல்றேன், நல்லவனாவும் இருக்காதிங்க, கெட்டவனாவும் இருக்காது, நியூட்ரலா இருந்துட்டு போயிருங்க. நியூட்ரலா இருந்தீங்கன்னா எதுவுமே வலிக்காது. நியூட்ரலா இல்லை என்றால் நிச்சயமாக அனைத்தும் வலிக்கும். புருஷன் இப்படி பண்ணால் ஏன் கோவம் வருது? ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, நம்புறீங்க, அவரால் கரெக்டாக இருக்க முடியல. கரெக்டாக இருக்க முடியாது, அதுக்காக கரெக்டாக இருக்காமையே போயிருன்றது கிடையாது. அட்வைஸ் பண்ணணும், உபதேசம் பண்ணணும், இதெல்லாம் மாற்றிக்கிங்கன்னு சொல்லணும், நீங்களும் மாற்றிக்கணும். இப்படி ஈக்குவல் எஃபர்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஈக்குவலாக எல்லாமே மேனேஜ் ஆகிடும். நீ உங்கள் புருஷனவோ பொண்டாட்டியவோ ஹீரோ அல்லது ஹீரோயின் மாதிரி பார்க்குறீங்க, இது எங்கே கொண்டு போய் நிறுத்துன்னு இப்போ சொல்கிறேன் கேளுங்க. அவங்களால அதை மாற்றிக்க முடியாது. லைஃபே ட்ரையல் அண்ட் எரர் தான். எஸ்ஆர்னோ ட்ரையல் பண்ணுறீங்க, எரர் வரும், எரரை சரி பண்ணுவீங்க, மறுபடியும் ட்ரையல் பண்ணுவீங்க, மறுபடியும் எரர் வராதா? வருமா வராதா? அதில் வராது, வேறு எதுலையாவது வரும், அப்படித்தானே? மறுபடியும் அதை கிளியர் பண்ணுவீங்க, மறுபடியும் ட்ரையல் பண்ணுவீங்க, அப்புறம் எங்கே எரர் வரும்? அதில் வராது, வேறு எதில்? முட்டா பையனுக்கு தான் ஒரே இடத்துல எரர் வந்துக்கிட்டே இருக்கு. கிறுக்கு பையன், பைத்தியாரனுக்கு தான் ஒரே இடத்துல எரர் வரும். ஏன்? அவன் சரியாக அந்த இடத்துல லெசனை லேர்ன் பண்ணி அதை சரி பண்ணலன்னு அர்த்தம். அப்போ என்னன்னா, ட்ரையல் பண்ணி எரர் பண்ணி ட்ரையல் பண்ணி எரர் பண்ணி ட்ரையல் பண்ணி எரர் பண்ணி சாகிற வரைக்கும் இந்த ட்ரையல் அண்ட் எரர் இருக்கும். நீங்கள் உங்கள் புருஷனோ பொண்டாட்டியோ போய் என்ன சொல்கிறீங்க? ஏன் மாறவே மாட்டீங்கன்றீங்க? எப்படிங்க மாறுவாங்க? உடனே எப்படிங்க மாறுவாங்க? இட் வில் டேக் மோர் டைம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நீங்கள் லிபரேஷன் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் மாறுவாங்க. இருக்க பிடிச்சிங்கன்னா எப்படி சீக்கிரமாக மாறுவாங்க? மாறுவாங்களா? நீ மாற்றி காட்டுங்க, மிரட்டி அதட்டி ஒருத்தனை மாற்றி காட்டுங்க, நான் எப்படி மாறுறான்னு பார்க்குறேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.